हेलो फ्रेंड्स, वेलकम टू वेटी निश्चयम। நம்ம சேனல்ல TNPSC TNUSRB னு எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான ரிலேட்டட் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வர்றோம். நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரதுக்காக அந்த பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம வயது கணக்குகள் டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். நேத்து தான் வயது கணக்கோட பேசிக்ஸ்ல இருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்த்துட்டீங்க அப்படினா இது ரொம்ப ஈஸி ஆயிடும். அப்புறம் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல வந்து நம்ம 12 மணிக்கு போட்ட வொர்க் அவுட் சம்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் 4:1. 5 ஆண்டுகளுக்கு முன்பு வயது விகிதமானது 7:1 ஆக இருந்தது எனில் மகனின் தற்போதைய வயது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து இந்த மாதிரி வயது கணக்கு நான் கொடுத்துட்டாலே ஃபர்ஸ்ட் ஏதாவது செய்யணும்னு சொன்னேன். நேத்து பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயது விகிதம் தான் கொடுத்திருக்காங்க. தற்போதைய அப்படின்னா அது என்னது, பிரசன்ட். அப்ப அதோட வயது விகிதம் என்னது, 4:1. அதை இங்க எழுதிக்கலாம் தற்போதையதுல. 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்திருக்காங்க. முன்புனா நம்ம என்ன பண்ணணும், பாஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி. 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7:1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இது ரெண்டோட டேட்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃபியூச்சர் வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு 7:1 இருந்தது எனில் மகனின் தற்போதைய வயது தான் நம்ம கேட்டிருக்காங்க. தற்போதைய வயது கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், 4x:1x வச்சுக்கலாமா. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ப்ரெசன்ட் ஏஜ் கூட நம்ம 5 மைனஸ் பண்ணோன்னா இந்த விகிதம் கிடச்சிருமா. இந்த 4x கூட 5 மைனஸ் பண்ணோன்னா இந்த 7 அப்படிங்கிற விகிதம் வந்து கிடச்சிரும். நேற்றே நான் கணக்கில் சொன்னேன். ஸோ 4x-5:1x-5. ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்கனால தற்போதைய வயசுலேருந்து 5 நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த 5 வந்துச்சுன்னு சொல்லி நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவீங்க. இங்கே கொஸ்டினில் நமக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முன்புங்கிறனால நான் வந்து 5 வயசை கழிச்சு தான் எழுதணும். நேற்று நான் பேசிக் சொல்லும்போதே விளக்கமாக சொல்லிட்டேன். ஸோ இது வந்து கிடச்சிருச்சு. இப்போ இது கூட இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இந்த வயது கணக்குக்கு நமக்கு ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது, இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிற மட்டும்தான். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக போட்டலாம். இப்போ இது ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா 4x-5:1x-5 = 7:1 வரும். இப்போ இந்த விகிதத்தில் இருக்கிறத நம்ம டிவிஷனில் எழுதலாம்னு நேற்று சொன்னேன். அப்போ 4x-5/x-5 = இதையும் டிவிஷனில் எழுதணுன்னா 7/1 வரும். நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 4x-5 இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 7x-5 = 35. ஐயெல்லாம் 35 கிடச்சிருச்சு. இந்த 1 வந்து 2 கூடயுமே நம்ம தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி இந்த 7 தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும். இது பேசிக்ஸ் தானே, அது தெரிஞ்சதுதான் எல்லாத்துக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 7 4 போச்சுன்னா எவ்வளோ வரும், 3x சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் இங்கே -35, இது வந்து நமக்கு என்ன வரும், 35 5 போச்சுன்னா 30 வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து என்ன வரும், இங்கே பெருக்கல் இருக்கிறது இங்கிட்டு போகும்போது வகுத்தல்ல 3 இங்கே போயிடும். அப்போ x = 10 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மகனின் தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க. ஸோ மகனோட ரேஷியோ என்னது, தற்போதைய வயதில் 1x தான் வந்து ரேஷியோ. அப்போ எக்ஸ் வந்து நம்ம 10 கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு 1x அப்படின்னா 1×10 = 10. மகனின் தற்போதைய வயது என்னது, 10. ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நீங்கள் தந்தையோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 12 மணிக்கு கொடுத்த வீடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். பியின் சம்பளம் கியூவை விட 40% குறைவு எனில் கியூவின் சம்பளம் பியை விட எவ்வளோ சதவீதம் அதிகம் சொல்லி கேட்டுருக்காங்க. இதுக்கு வந்து ஃபார்முலா நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். 100 + 100 இதுதான் வந்து ஃபார்முலா. ஆர் வந்து இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ, இங்கே மைனஸ் குறைவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம மைனஸ் போடணும், அதிகம்னா தான் ப்ளஸில் போடணும். 40 அப்போ 40/100 - 100 - 40 × 100 வரும். அப்போ இது என்ன வரும், 40
டிவைடு பை 100ல 40 போச்சுனா 60 இன்ட்டு 100னு வரும். இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். இப்போ 400/6னு வரும். பாரால் அடித்தோம் அப்படின்னா 1 6 6, இது 40 எடுத்தோன்னா 6 6 36னு வரும். பேலன்ஸ் வந்து 4 இருக்குது, திருப்பி 40 வரும், 6 6 36. அப்போ நமக்கு 66 இங்கே கிடச்சிருச்சு. 66.67 ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது தனியாக வகுக்கணும்னா நீங்கள் வகுத்து பார்த்துக்கோங்க. 66.67 வந்து வரும். இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் சி தான். இதே மாதிரி இன்னொரு கணக்கோட பார்க்கலாம். தேங்க்யூ.